தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் ஆன் ஃப்ளிக். திஸ் இஸ் மீ சந்தியா அண்ட் திஸ் இஸ் மனோஜ். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கோட் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு. அது செம்மையான ஒரு சாங். அந்த சாங் கேட்டவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா சூத்ஃபுல்லா செம்மையா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்தது? எனக்கும் சூப்பரா இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த 90s விஜயோட சாங்ஸ் எல்லாம் ஒரு மெலடி இருக்குல்ல, அந்த ஃபீல் கொடுத்துச்சு. கேட்டோன்னே பிடிச்சிருந்துச்சு எனக்குலாம். யா, வாங்க அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க கூட சேர்ந்து நாங்க ரியாக்ட் பண்ண போறோம். அண்ட் வாங்க மறுபடியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்றது. வந்து கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க கோட்டோட பர்த்டே ஷார்ட் அண்ட் இந்த வீடியோ வந்து பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ஆல்ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாமே இந்த சேனலில் நாங்கள் போடுவோம். ஸோ எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ரெடி? எஸ் எஸ். பாட்டோட இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இது விஷுவலா காமிச்சது வந்து இருக்குல்ல, எல்லாமே லைட் கலர்ஸ் சூப்பரா இருக்கு. பாத்துருப்பா சின்ன சின்ன இந்த இது நல்லா இருக்குல்ல, இமேஜ் ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலா இந்த சாங் பவதாரணி அவங்களோட வாய்ஸ் வந்து பார்த்தனா சீரியஸா செமையா இருக்கு, ரொம்ப சோல்ஃபுல்லா. அதுக்கப்புறம் அப்படியே ஆமா, அதுக்கப்புறம் அப்படியே தளபதியோட வாய்ஸ் வரும் பாருங்க, அது கேட்டுட்டு சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. வாங்க இப்போ அதனால ஸ்டாப் பண்ண, ஏன்னா அது சொல்லணும்ல. ஓ விஜய் எல்லாத்துலயுமே ஒரு அப்பா கேரக்டர். வரப்போது மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசு, ரொம்ப அந்த வாய்ஸ் அப்படி யங்கா இருக்கு. இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் துறையில்லை, யுத்தம் புரிகிற மண்ணில் மண்ணில் ரத்த பந்தம் போல் பலமில்லை, வாயெழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை, கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே, உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் நேற்றின் முகம் யோசனை ரெட்டை ஜடை
வாசனை நீதானா நிஜம்தானா வயதின் முதல் காதலா வார்த்தை இல்லா வெயிலா இந்த மாதிரி இது வந்து நிறைய பாட்டில் வரும்ல யுவன் சாங்க. போடுவாங்க எல்லாமே பாக்குறதுக்கே ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைபா இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தளபதி வந்து லியோல அன்பனும் அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா விஷுவலா வந்து சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு கேக்குறப்பே நல்லா இருந்துச்சு. பட் படத்துல வந்து அந்த விஷுவலா அந்த சீக்வன்ஸா எல்லாத்தையும் பாக்குறப்ப செம்மையா இருந்துச்சு. இந்த பாட்டு அதே மாதிரிதான் இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி சாங், இவங்க இருக்காங்க, சோ அவங்கள பத்தி சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. கன்சீவா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி லிரிக்ஸும் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. அந்த சாரலா வெயிலா காதலா இந்த சாங் இந்த மாதிரி அந்த இதெல்லாமே நம்ம யுவன் சாங்ல அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். ஆமா தானே? கண்டிப்பா. ஆக்சுவலா தளபதியோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா வேற லெவல்ல இருந்தது. பாகதாரின் வாய்ஸ் சீரியஸா நம்ம கேட்டிருக்கோம் முன்னாடியே தெரியும். சூப்பரான ஒரு சிங்கர், செமையான வாய்ஸ். அண்ட் மறுபடியும் அவங்களோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி டெக்னாலஜி எந்த அளவுக்கு கெடுதலும் பண்ணு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு, நல்லதும் பண்ணுது. ஸோ அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றது பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி சீரியஸா செம்மையா பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் நானும் பார்த்தேன் தளபதியோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வச்சு கொண்டு வந்திருப்பாங்களோ நிறைய பேர் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வாய்ஸ் வந்து ரொம்ப யங்கரா காட்டுது. ஆக்சுவலா நார்மலா அவர் ஏஐ வச்சு பண்ணிருப்பாங்களான்றத விட அவர் பாடியிருப்பாரு. மேபி சின்ன சின்ன டியூன்ஸ் எல்லாம் அங்கங்க ஆட்டோ டியூன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பவதரன் அவங்களோட வாய்ஸுக்கு ஏஐ பண்ண மாதிரி தளபதி வாய்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடின மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்தோட வாயை மூடுறதுக்காக. ஏன்னா பாடுறதுங்கிறத விட அவர் நார்மலாக பாட்டு பாடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். இந்த இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அவரோட வாய்ஸ் ரொம்ப அப்படியே ஸ்மூத்தா அப்படியே இதா இருக்கு. அதுக்கு தான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா எப்படி பாடினாலும் அந்த அந்த வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டியூன் பண்ணி அதை ப்ராப்பரா கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க. சோ அதுக்கு தான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் கண்டிப்பா பாடியிருப்பாரு. சின்ன சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா டியூன் பண்ணி அந்த வாய்ஸை வந்து கொஞ்சம் அப்படியே மெலோடியஸா கொண்டு வரதுக்காக பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த இதுக்கு ஆடியோ லான்ச் நடக்கும்ல இந்த படத்துக்கு தெரியலையே பாடுவாரா தெரியலையே பாப்போம். அண்ட் சீரியஸா செகண்ட் சிங்கிள் வந்து தரமான சிங்கிள் அண்ட் செம்ம மெலோடியா சூப்பரா இருந்தது. அண்ட் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ எனக்கு தளபதி பிடிக்கும். பட் ஆனா எனக்கு யுவன் வந்து அதை விட பயங்கரமா பிடிக்கும். அண்ட் தளபதி சில உச்சரிப்பு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில டைம் வந்து எனக்கு யுவன் பாடுற மாதிரி என் காதுல கேட்டுட்டு இருந்தது. அந்த வாய்ஸ் நான் வந்து இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன் யுவன் பாடிட்டே அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. யுவன் எங்கள் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. ஆனால் எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த சாங்கை உங்களோட வாய்ஸில் ஒரே தடவை பாடுங்க. பாடினீங்கன்னா இருக்கும். அது நீ சொன்னது ஆமாம், விஜய் பாடினது வந்து அப்படியே யுவனோட மாடலேஷன் கண்டிப்பாக அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி பாடலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. பட் எனக்கு சில டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஃபீல் ஆச்சு யுவன் பாடணும் அப்படின்ற மாதிரி, பாடினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ப்ளீஸ் எங்களுக்காக ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாடிட்டீங்கன்னா அவர் எப்ப பார்த்து நம்ம வீடியோ பார்த்து இல்ல ஆடியோ லான்ச்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எப்போ ஒரு ஸ்டேஜ்ல நடக்கதா போகுது. Fingers crossed. உங்க கையில தான் இருக்கு. எங்க வீடியோ கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணீங்கன்னா அவர் கண்ணுக்கு போச்சுன்னா அவர் பாடினாருன்னா சீரியஸா சூப்பரா இருக்கும்.
பார்க்கலாம், லெட்ஸ் சீ. ஸோ எங்களுக்கு இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த சாங் வந்து சஜஸ்ட் பண்ண உங்களுக்கும் நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வேறு ஏதாவது ரியாக்ஷன் நாங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்க சீக்கிரமா பண்றோம். புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் ஆல்சோ அந்த நோட்டிபிகேஷன் நீங்க ஆல்ல வச்சுக்கோங்க. சோ நாங்க போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். அண்ட் இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ பிளாக்ஸ் எல்லாமே இது பண்ணிருக்கோம். அண்ட் எங்களை நீங்க பர்சனலா கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள
நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் போய் ஒரு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு செம சப்போர்ட்டிவாக இருக்கும். பரதா இருக்கா? அவ்வளோதான். எஸ் தட்ஸ் இட். தேங்க்யூ சோ மச். பாய் பாய்.